வாழ்க்கையில் குறையின்ற எது இருந்ததோ அந்த குறையை நிவர்த்தி செய்து விட்டீர், அதை நிறைவாக்கிவிட்டீர், நிலவமானங்கள் எல்லாம் கனமாக மாற்றிவிட்டீர். அற்புதமான வாக்கு தத்துவத்தின் மகனை தந்திருக்கிறீர். இதைவிட வேற என்ன வேணும் ஆண்டவரே என்று சந்தோஷமாக கொண்டாடி வாழ்ந்து கொண்டிருந்த அந்த வாழ்க்கையின் காலத்தில் சடனாக தேவன் தரிசனமாகி, அபிரகாமே, நான் என்ன நினைக்கிறேன்னா, அபிரகாம் தன் குமாரனை நேசிக்கிற விதத்தை பார்த்தபோது தேவனுக்கு தோன்றியதோ என்னவோ தெரியாதுங்க. அதாவது ஆபிரகாம கொஞ்சம் சோதிக்கணும்னு. குமாரனை அருளியிருக்கிற என்னை அதிகமாய் நேசிக்கிறானா, அல்லது நான் அருளிய குமாரன் என்னை காட்டிலும் நேசிக்கிறானா, பரீட்சிக்கலாம். சகோதர சகோதரிகளே, நாம் ஜெபிக்கின்ற போது நமக்கு இருக்கிற தேவைகளுக்காக தேவனிடத்திலே கேட்போம், சந்திக்க வேண்டும் என்போம். காட்டிலும் நீ எதை அதிகமாக நேசித்தாலும் அது ஒரு நாள் உனக்கு துக்கத்தை தான் உண்டு பண்ணும். ஒரு சத்தியத்தை மறந்துவிடக்கூடாது, தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் உன்னைத்தான் அதிகமாக நேசிக்கிறார். ஒருவேளை நீ தேவனிடத்திற்கு சென்று, ஆண்டவரே, இந்த உலகத்தில் உமக்கு மிகவும் பிரியமான மனிதன் யார் என்று ஒருவேளை கேட்பாய் என்றார், ஆண்டவர் சொல்லுவார், நீதான் இந்த உலகத்திலேயே எனக்கு பிரியம் என்று. அது என்ன ஆண்டவர், நீங்க எம்எல் அவ்வளோ பிரியம்னு சொல்றீங்க, நான் கருப்பானவனாச்சே, கருப்பானவளாச்சே, என் கிளாஸ்ல கூட யாரும் எம்எல் பிரியமா இருக்க மாட்டாங்களே, வேலை செய்யற இடத்துல கூட யாரும் என்ன விரும்ப மாட்டாங்களே, ஏன் என் சொந்தக்காரங்களே என்ன விரும்புறதில்லையே, நான் குள்ளமா இருக்கேன்னு, நான் தடியா இருக்கிறேன்னு, நான் ரொம்ப உயரமா இருக்கேன்னு, நான் ஒல்லியா இருக்கேன்னு, எனக்கு வழுக்கம் அண்டன்னு, அல்லது என் மூக்கு சப்பையா இருக்கேன்னு, இப்படி அநேக விதத்தில் குறைபாடுகளை சொல்லி என்ன எல்லோரும் கேவலமா பார்க்கிறாங்களே. ஆண்டவரே, நீ யாராக இருந்தாலும் சரி, என்னுடைய அன்புக்கு கலருக்கு சம்பந்தம் இல்ல, உயரத்துக்கும் சம்பந்தம் இல்ல, உருவத்தோடு எனக்கு சம்பந்தம் இல்ல. மனிதர்கள் உன்னை ஒருவேளை அப்படி பார்க்கலாம், ஆனால் உன்னை சிருஷ்டித்த என்னுடைய பார்வைக்கு நீ மிகவும் அழகானவன், மிகவும் அழகானவள், அற்புதமானவர்கள். ஒருவேளை நீ தேவனிடத்திலே, நீர் இந்த பூமியில் யாரை அதிகமாய் விரும்புகிறீர் என்று கேட்டால், உன்னை காட்டிலும் இந்த உலகத்திலே எனக்கு பிரியமானவர்கள் வேறு யாரும் இல்லை என்று சொல்லுவார். உன்னை விட எதுவுமே தேவனுக்கு பிரியமில்லை என்று சொல்லும் போது, அப்பேற்பட்ட தேவனை நாம் கொண்டவர்களாய் இருக்கும் போது நாமும் கூட சொல்ல முடிய வேண்டும் அல்லவா, தேவனிடத்திலே வந்து, ஆண்டவரே, உம்மை காட்டிலும் இந்த உலகத்திலே எனக்கு பிரியமானது எதுவுமே கிடையாது என்று சொன்னால் அது எவ்வளவு நலமாக இருக்கும். என்னுடைய கேள்வி அன்பு சகோதரனே சகோதரியே, நான் தேவனை வேணாலும் விட்டு விடுவேனே தவிர இதை மாத்திரம் விடவே மாட்டேன். ஏதாவது இருக்கா அப்படிப்பட்டது? நான் தேவசன்னதிக்கு வர்றதை வேணா நிறுத்திடுவேன், ஆனா இதை மாத்திரம் என்னால் நிறுத்த முடியாது. அப்படி ஏதாவது இருக்கா வாழ்க்கையில? அவரை மாத்திரம் என்னால் விட்டு விலக முடியாது, அவளை மாத்திரம் என்னால் விட்டு விலக முடியாது, இந்த பழக்கத்தை மாத்திரம் என்னால் விடவே முடியாது. அப்படிப்பட்டது ஏதாவது உன் வாழ்க்கையில் இருக்கிறதா? கவனி, நீ தேவனை காட்டிலும் எதை அதிகமாக நேசிக்கிறாயோ அது கட்டாயம் ஒரு நாளிலே உனக்கு துக்கத்தையும் வேதனையையும் வருத்தத்தையும் மனபாரத்தையும் அழுத்தத்தையும் கட்டாயம் கொண்டு வரும். தேவன் ஆபிரகாமை பரிசீலிக்க வேண்டும் என்று நினைத்தார். நான் அருளியிருக்கிற அவன் மகனை அதிகமாக நேசிக்கிறானா, அல்லது மகனை அருளியிருக்கிற என்னை அதிகமாக நேசிக்கிறானா என்று பரீட்சிக்க வேண்டும் என்று விரும்பினார். அபிரகாமே, இதோ அடியே, ஆண்டவரே, உன்னுடைய ஒற்றைக்கு ஒற்றையா இருக்கிற உன் பிள்ளையை நீ அதிகமாய் நேசிக்கிற ஈசாக்கை அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கின்ற பர்வதங்களில் ஒன்றின் மேல் அவனை எனக்காக பிரதிஷ்டை பண்ணு. அப்படின்னு இருந்தா பிரதிஷ்டை பண்றது சுலபம்தான், எனக்காக நீ வேறு பிரிக்க வேண்டும் என்று வேறு பிரிப்பதும் சுலபம்தான். நீ அதிகமாய் நேசிக்கிற உன் நேசகுமாரனை, உன் ஏக சுதனை கட்டைகளை அடுக்கி, அந்த கட்டைகளின் மேல் உன் குமாரனை படுக்க வைத்து, கத்தியை கொண்டு தகன பலியாக உன் குமாரனை எனக்கு பலியிட வேண்டும் அப்படின்னு சொன்னா எந்த தந்தையால தாங்க முடியுங்க? எந்த தாயால தாங்க முடியும்? இரண்டு மகள்கள் பிறந்திருக்காங்க. அதற்கு பிறகு அந்த தாய் ஆண்டவரிடத்திலே கேட்கிறான், ஜெபிக்கின்றாள், மன்றாடினாள், பிரசவ வேதனைப்பட்டு பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். மறுபடியும் பிறந்தது யாரு தெரியுமா? மகள் தான் பிறக்கிறாள்.
மகள் பிறந்தபோது இந்த தாய் கேட்டாள், என்ன ஆண்டவர், ஏன் எதற்காக இந்த அநியாயம் பண்ணிட்டீங்க? என்ன செஞ்சிட்டாராங்க தேவன்? என்ன செஞ்சிட்டாரா? ஏன் ஆண்டவர் இவ்வளவு அநியாயம் பண்ணிட்டீங்க? மகன்தான வேணும்னு கேட்டேன், நீங்க என்னோட ஜெபத்துக்கு பதில் தராம மறுபடியும் மகளையே கொடுத்துருக்கீங்களே, ஏன் இவ்வளவு அநியாயம் பண்ணிட்டீங்க என்று கூட தேவனையே திட்டுறவங்க இருக்காங்களா இல்லையா? அதாவது ஒரு மகனை கேட்டபோது தேவன் எதை கொடுத்து விட்டாரா? மகளை கொடுத்து விட்டாராம். அதனால் தேவன் என்ன செய்து விட்டாராம்? அநியாயம் செய்து விட்டாராம். யாரும் இருக்கீங்களா இன்னைக்கு? தேவன் உனக்கு எதை தந்தாலும் அதுல கொஞ்சம் கூட நன்றி இல்லை, எதை கொடுத்தாலும் அதுல திருப்தி இல்லை. அது மட்டும் இல்லாம கொடுத்த தேவனையே கேள்வி கேட்கிறாயா? ஆண்டவர், நான் கேட்ட வேலை என்ன? நீங்க கொடுத்திருக்கிற வேலை என்ன? அட பைத்தியக்காரன், அந்த வேலை கூட இல்லாம இன்னைக்கு நிறைய பேர் அழுதுகிட்டு இருக்காங்களா இல்லையா? நான் வெள்ளையா இருக்கிற மனைவி கேட்ட நீங்க கருப்பா இருக்கிற மனைவி கொடுத்துட்டீங்க ஆண்டவரே. சிவப்பா இருக்கிறவரு கேட்டா நீங்க கருப்பா இருக்கிறவர் எனக்கு கொடுத்துட்டீங்க ஆண்டவரே. இப்படியெல்லாம் முறுமுறுக்கிறியே, கல்யாணமே ஆகாம 33 வயசு 34 35 வயசுன்னு கடந்து போய் நிற்கிற பெண்களும் ஆண்களும் எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல. நான் டாக்டர் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஆசைப்பட்டா நீங்க வந்து இன்ஜினியரை கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்களே, என்ன ஆண்டவரே இது? நாங்க 10th class 10th time ஃபெயில் ஆகி போனவங்க கூட இருக்கிறான்ல. உனை கட்டிக்கொண்ட மனைவியும் இருக்கிறாள் அல்லவா? ஆனா நீ என்னன்னு சொல்ற ஆண்டவரே? நான் டாக்டர் தானே கேட்டேன், ஆனா நீங்க இப்படி இன்ஜினியரை கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க. ஏன் இவ்வளவு பெரிய அநியாயம் அழைக்கிறீங்க? அநியாயமா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு மனிதன் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக நன்றி உணர்வு இல்லாமல் எப்படியெல்லாம் குவெஸ்டன் பண்ணிக்கிட்டு இருக்கான் பாருங்க. இதெல்லாம் சொல்ல காரணம் என்னவென்றால், கவனிங்க, தேவன் ஆபிரகாமன் இடத்திலே வந்து, ஆபிரகாமே, உன்னுடைய ஏகசுதனும் உன்னுடைய நேசகுமாரனுமாகி ஈசாக்கை பேர் சொல்ற, ஏன்னா பக்கத்துல இஸ்மவேல் இருக்கான். சோ தேவன் என்ன நினைக்கிறாரு, ஈசாக்குன்னு பேர் சொல்லுன்னா ஆபிரகாம் என்ன செஞ்சிருப்பான்? இஸ்மவேல கூட்டிட்டு போயிருப்பான். அந்த பருப்பு இல்லாங்க வேகல ஈசாக்கை அழைத்து கொண்டு வந்து எனக்கு கொடுத்துரு, ஊழியத்துக்கு கொடு அப்படின்னா சரி ஆண்டவரே என்ன செய்யறது? கவனிங்க, தந்தையரே தாய்மாரே, என்னுடைய கேள்வி, ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தரிசனமாகி உன் பிள்ளையை தேவனுடைய ஊழியத்திற்கு தர வேண்டும் என்று தேவன் சொன்னால் நீ என்ன செய்வ? கட்டாயமாக என் பிள்ளையை தருவேன் என்று சொல்லுவர்கள் கையெழுத்துங்க. தேவனுடைய ஊழியத்திற்காக நான் தருவேன் என்கிறவர்கள், ஒருவேளை தேவன் என்று கேட்கிறாரோ என்னவோ, கை உயர்த்தவர்களே, தேவன் அதைத்தான் கேட்கிறாரோ என்னவோ, அதற்காகத்தான் இந்த கேள்வியோ என்னவோ. கொஞ்சம் யோசிங்க, எங்கள் பிள்ளையை ஊழியத்திற்கு தருவோம் என்று கை உயர்த்தி காட்டியவர்கள் எப்போதுமே இந்த விஷயத்தை உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஊழியத்திற்கு கொடுக்க சொன்னால் நாங்கள் பிள்ளையை தருவோம் என்று கை உயர்த்தினீர்கள். ஆனால் தேவன் ஈசாக்கை அழைத்துக் கொண்டு வர சொன்னது ஊழியத்துக்காக இல்லைங்க, எதுக்காக? தகன பலியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆட்டுக்குட்டியை எப்படி தகன பலியிடுவார்களோ, நெருப்பு வச்சு பலி செலுத்துவாங்க இல்லையா, அதுதான் தகன பலி. உன் குமாரனை கொண்டு வந்து எனக்கு தகன பலியிடு அப்படின்னா, கவனிங்க, இல்ல இல்ல இல்லன்னு பிறந்தவங்க இப்ப கண்ணுக்கு முன்னால வளர்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளைய கொண்டு வந்து தகன பலி செலுத்துன்னா ஆபிரகாமுக்கு எப்படி இருந்திருக்கும்? எப்படியும் சாத்தியமாகும். ஒருவேளை ஆபிரகாம் தன்னுடைய மனைவின் இடத்திற்கே சென்று, சரா சாரா, என்னங்க, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. நீங்க திடீர்னு நடுராத்திரில வந்து என்ன விஷயம்? கொஞ்சம் கவனமா கேளு. ஐயோ சொல்லுங்க. என்னென்ன? வேற ஒண்ணும் இல்ல சாரா. இல்ல இல்லன்னு நமக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கால. ஆமா, அவன் மேல நான் நீ உயிரைய வச்சிருக்கோம் இல்ல, இதுல என்னங்க சந்தேகம்? அவன் நம்ம கண்ணுக்கு முன்னால அழக வளர்றான்ல. ஆமாங்க, இதெல்லாம் இந்த நேரத்தில் எதுக்குங்க? காரணம் இருக்கு சார். தேவன் நம்ம பிள்ளைய, அதாவது அவர் தானே கொடுத்தாரு? கொடுத்தாரு. இப்ப நான் எடுத்துக்கிறேன்னு சொல்றாரு சாரா. அப்படின்னா என்ன சொல்றாரு தேவன்? நம்ம பிள்ளைய தகன பலியா அவருக்காக பலியிட வேணும்னு சொல்றாரு சாரா. அது நல்ல மகன், கடைசியா ஒரு தடவை வந்து பார்த்துக்கோ, ஏன்னா நாளைக்கு அப்புறம் உன் பிள்ளைய பார்க்கறதுக்கான வாய்ப்பு உனக்கு இருக்காது சாரா. கடைசியா வந்து பிள்ளைய ஒரு தடவை பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னா சாரா ஒத்துக்குவான்னு நினைக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. அம்மா, சகோதரிகளே,
நீங்க ஒருவேளை சாராவோட ஸ்தானத்தில் இருந்திருந்தா மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு என்னாச்சு என்னாச்சுங்கிற, நாளுக்கு நாள் வயசாயிட்டே போகுதுல்ல, உனக்கு மைண்ட் வேலை செய்யல. தேவன் நமக்கு கொடுத்தது பிள்ளை நம்மோட இருக்கிறதா, நம்மகிட்ட இருந்து எடுத்துக்கிறதுக்கு இல்ல. சும்மா லூஸ்தனமா பேசாம போய் பாடுங்க. ஐயோ அதெல்லாம் சாரா, நான் சொல்றத தயவு செஞ்ச, ஐயோ நான் தான் சொல்லணே, போய் முதல்ல பாடுங்க. இல்ல சாரா, நான் என்ன சொல்ல வரேன்னு, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? தயவு செஞ்சு போய் தூங்குங்க, வாய முடித்து போய் படுத்துங்க. இந்த நூற்றாண்டுல பிறந்த மகா தாய்மார் சகோதரிகள் இப்படிதான் சொல்லியிருப்பீங்களா? சகோதர சகோதரிகளை நீங்க என்னதான் சொல்லிருப்பீங்க? சகோதரர்கள் என்ன நினைக்கிறீங்க? யோசுவா வெற்றிகளை சாதிக்க வேண்டும் என்றால் அதிகாலமே நிகழ வேண்டும். மோசே தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்றால் நீ அதிகாலமே எழ வேண்டும். ஆபிரகாமே என்னுடைய பரீட்சையிலே நீ ஜெயித்து விசுவாசிகளாக எல்லோருக்கும் தகப்பனாக நீ ஆக வேண்டும் என்றால் உன் பிள்ளையை எனக்கு தகன பலியாய் செலுத்து என்று சொன்ன போது ஆபிரகாம் என்ன செய்தான் தெரியுங்களா? மூன்றாவது வசனம், ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து. எப்ப எழுந்தானாங்க? ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் இரண்டு பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். இது சாதாரணமான ஒரு தகப்பனால் செய்வது என்பது சாத்தியம் இல்லைங்க. தான் பிளக்கிற ஒவ்வொரு கட்டையும் அது தன்னுடைய குமாரனை அப்படியே எரிக்கப் போகிறது என்று தான் அறிந்திருக்கும் போது உணர்ந்திருக்கும் போது எப்படி அந்த கட்டை அவனால் பிளக்க முடியும்? இதுதான் என் வாழ்க்கையில் என் மகனை பார்க்கின்ற கடைசி நாள். இந்த எண்ணம் தனக்குள் உழன்று கொண்டிருக்கும் போது எப்படிங்க அவனை கூட்டிட்டு இந்த பர்வதத்தின் மேல அடிமேல் அடி வைத்து போயிருக்க முடியும்? கர்த்தர் என கருளினார், என் மகனை நான் நேசிக்கிறேன், அதில் சந்தேகம் இல்லை. என் ஆண்டவருக்கும் நான் நிரூபிக்கப் போகிறேன் என்னவென்று, என் பிள்ளையை நான் நேசிப்பதை காட்டிலும் என் பிள்ளையை அருளி செய்த என் தேவனைத்தான் அதிகமாய் நேசிக்கின்றேன். தேவன் தந்த வரத்தை நான் நேசிப்பதை விட அந்த வரத்தை அருளியிருக்கிற தேவனைத்தான் அதிகமாக நேசிக்கின்றேன் என்பதை என் தேவனுக்கு நிரூபித்து காட்டுவேன். இப்பேற்பட்ட ஆவிக்குரிய நடத்தை மனைவிடத்திலே சொன்னானா? சாரா கிட்ட சொல்லியிருந்தா ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாளா? சொன்னா ஒத்துருப்பாளாங்க? ஒத்து போயிருப்பாளா? சாரா உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? என்ன பேசுறீங்க? செல்லமா இருக்கிற ஒரு பிள்ளைய கொண்டு போய் தகன பலியிடுறேன்னு சொல்றீங்க, என்ன பேசுறீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சுங்கிற கட்டாயமா கேள்வி கேட்டிருந்திருப்பா பிள்ளையின் மீது தனக்கு இருந்த அன்பினாலே. எப்ப எந்திரிச்சா தெரியுமாங்க? குமாரனை தகன பலியாக அர்ப்பணிப்பதற்கு. ராத்திரி அவன் ஒழுங்கா தூங்கி இருந்திருப்பானா? அபிரகாமுக்கு தூக்கம் பிடிச்சிருக்குமாங்க. தன்னுடைய நெஞ்சில் அக்கினி ஜுவாலையாய் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிற போது கூட அதிகாலமே எழுந்து ரெடி ஆயிட்டாங்க. அங்க பார்க்கிறோம் யோசுவா வெற்றியை சாதிப்பதற்காக அதிகாலம் எழுகிறான். அதே போல தேவனுடைய மகிமையை காண்பதற்காக மோசே அதிகாலமே எழுந்ததை நாம் பார்த்தோம். ஆனால் ஆபிரகாமின் விஷயத்துல தான் தேவனை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் அந்த அன்பை தன் கிரியைகளில் காண்பிப்பதற்காக அதிகாலமே எழுந்தான், எழுந்துட்டான். இந்த மூன்று எழுந்ததிலுமே கூட சிறப்பானது எதுங்க? யோசிச்சு பாருங்க, வெற்றிக்காக அதிகாலமே எழுவதா, தேவனுடைய மகிமை காண்பதற்காக அதிகாலமே எழுவதா, அல்லது தேவனுக்கு தன் அன்பை வெளிப்படுத்துவதற்காக அதிகாலமே எழுவதா? சகோதரனே சகோதரியே, தேவனை நீ நேசிக்கின்றாயா என்றால் அந்த அன்பை தேவனுக்கு வெளிப்படுத்துவதற்காக நீ அதிகாலமே எழுந்து எழுந்து ஆண்டவரிடத்திலே சொல்லு. அதிகாலமே எழுந்த உடனே ஆண்டவரே, நீர் என்றால் எனக்கு உயிர் ஆண்டவரே, உண்மையில் அதிகமாய் பிரியமாயிருக்கிறேன் ஆண்டவர், என்னுடைய நாளை உம்மோடுதான் ஆரம்பிப்பாண்டவர், என்னுடைய நாளை உம்முடைய வார்த்தைகளை கொண்டுதான் துவக்குமே ஆண்டவர். இயேசு கிறிஸ்து எதுக்காகங்க ஜெபிக்கணும்? அவர் மகா தேவன் அல்லவா?
மகாதேவன் எதற்காக அதிகாலம் எழுந்து ஜெபிக்கணும்? ஜெபிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஜெபம் என்றால் நமக்கு தெரிந்திருப்பதெல்லாம் வெறும் கேட்பது மட்டும்தான். ஆனால் ஜெபம் என்றால் தேவனோடு கூட மனம் திறந்து பேசிக்கொள்வது. இயேசு கிறிஸ்து தம்முடைய நாளை பிதாவோடுதான் அவர் ஆரம்பித்தார். தனிமையில, தன்னன் தனிமையில. நம்மள சில பேர் சொல்லுவீங்க, பிரதர் எனக்குன்னு செப்பரேட்டா ஒரு ரூம் இருந்தா, எனக்குன்னு ஒரு பிரைவசி இருந்தா, கட்டாயம் ஆண்டவர் சமூகத்தில் தனிச்சிருந்து ஜபம் பண்ணியிருப்பேன் பிரதர். ஆனா எனக்கு அந்த வாய்ப்பு இல்ல பிரதர். தனிமையா ஜபிக்கிறதுக்கு ஏத்த இடம் வீட்டில் இல்லவே இல்லை பிரதர். அதனாலதான் என்னால தனி ஜபம் பண்ண முடியலன்னு சொல்றவங்க நிறைய பேர். நான் படிச்சுக்கிட்டு இருந்தப்போ, ஹாஸ்டல்ல இருந்தப்போ, எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் போய் பாத்ரூம் நல்லா தண்ணி ஊத்தி கழுவி அதை நல்லா தொடச்சிட்டு அதே பாத்ரூம்ல முழங்கால் படியிட்டு பரலோகத்தில் இருக்கிறேன் தேவனோடு கூட பேசிக்கொண்டிருப்பேன். அன்பு சகோதர சகோதரிகளே, என் வாழ்க்கையில் அநேக முறை அநேக காலம் பாத்ரூம்லோ டாய்லெட்லோ முழங்கால் படிட்டு ஜெபித்த சந்தர்ப்பங்கள் அநேகம் உண்டு. ஏனென்றால் தேவனுக்கு தேவையானது எங்கிருந்து ஜெபிக்கிறேங்கிறது இல்ல, தேவனுக்கு தேவை நீ யாரிடத்திலே ஜெபிக்கிறேங்கிறது தான். எனவே சொல்லாத எனக்கு ஏற்ற இடம் இல்லை அப்படின்னு. இயேசு கிறிஸ்து எந்த இடத்துக்கு போயிங்க ஜெபம் பண்ணாரு? அதுவும் விடியற்காலமே எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போயிருந்தாருக்கு, ஆலயத்துக்கு போயின்னு இல்லைங்க. எங்க போனாரங்க? வனாந்தரத்துக்கு போய். வனாந்தரத்தில் என்னங்க இருக்கும்? கற்களும் முற்களும் தான். இந்த கற்களுக்கும் முற்களுக்கும் நடுவிலே சென்று தனிமையிலே தன்னுடைய பிரியமான பிதாவோடு கூட பேசிக்கொண்டிருந்திருக்கிறார். சோ அவருடைய நாளை எதை கொண்டு ஆரம்பித்தார்? ஜபத்தோடு தான். ஜபத்தோடு தான் அந்த நாளை ஆரம்பித்திருக்கிறார். லூக்கா 6:12 அந்நாட்களிலே அவர் ஜபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணினார். இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் நைட் வித் காட், தேவனோடு கூட ஒரு ராத்திரி. அதிகாலமே எழுந்து ஆண்டவர் தம்முடைய பிதாவோடு தான் அந்த நாளை ஆரம்பித்திருக்கிறார். அதேபோல ராத்திரியிலும் தம்முடைய பிதாவோடு தான், பிதாவின் சந்நிதியில் தான் ஜபத்துலே இருந்தார். அதே லூக்கா 21:37 அவர் பகற்காலங்களில் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்து ராக்காலங்களில் வெளியே போய் ஒலுவமலை எண்ணப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். சோ ராத்திரி நேரம் ஆயிடுச்சுன்னா ஒலிவமலைக்கு சென்று விடுவாராம். அது தினந்தோறும் நடக்கிற காரியம். எதற்காக ஒலிவமலை? 22:39 பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே. ஏசப்பாவுக்கு ஒரு வழக்கம் இருந்தது. அந்த வழக்கம் என்னவென்றால், இயேசு தம்முடைய நாளை ஜபத்தோடுதான் முடித்தார். இயேசுவுக்கு ஒரு வழக்கம் இருந்தது. அது என்னவென்றால், தம்முடைய நாளை ஜபத்தோடுதான் ஆரம்பிப்பார். ஜபத்தோடு கூட ஆரம்பிப்பது, ஜபத்தோடே கூட முடிப்பது என்பதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு வழக்கம். தம்முடைய வழக்கத்தின்படியே எப்போதும் போலவே ஒலிவமலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவருடைய கூட போனார்கள். ஒலிவமலைக்கு போய் அவர் என்ன செய்தார்? அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு ஜெபம். அதுதான் கடைசி ராத்திரி. அது வியாழக்கிழமை ராத்திரி. தம்முடைய வாழ்க்கையிலே அது கடைசி ராத்திரி. அந்த கடைசி ராத்திரியிலும் கூட இன்னும் கொஞ்ச நேரத்தில் இயேசுவை சிறைப்பிடித்து விடுவார்கள். அதற்கு பிறகு அநியாயமாய் குற்றம் சுமத்தி அவரை தண்டிக்கப் போகிறார்கள். என்றாலும் கூட இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? வழக்கத்தின்படியே அவர் ஒலிவ மலைக்கு சென்று ஜபம் செய்தார். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும். ஆனாலும் என்னுடைய சித்தமில்லை பிதாவே, உம்முடைய சித்தப்படி. வாழ்க்கையில் நீ வெற்றி அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா? உன் போராட்டங்களில் வெற்றியை சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? தேவனுடைய மகா வல்லமையை உன்னை சுற்றி இருப்போருக்கு காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? தேவனிடத்தில் உனக்கு இருக்கிற அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாயா?
தேவனோடுதான் உன்னாளை ஆரம்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா என்றால் விடியற் காலமே நீ எழ வேண்டும். உன்னாள் அந்த நாளின் முடிவுக்கு வருகிற போது நீ செய்ய வேண்டிய முக்கியமான வேலை அந்த நாளையும் ஜெபத்தோடு கூடத்தான் முடிக்க வேண்டும். இது நமக்கு கற்றுக் கொடுத்தது யாருங்க? யோசிச்சு பாருங்க. விசுவாசத்திற்கு காரணரும் அதை கடைசி வரைக்கும் தொடர்கின்ற இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டே நாம் முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும். இயேசுதான் உனக்கும் எனக்குமான முன்மாதிரி. அப்படி முன்மாதிரியாக இருந்த ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் என் பிதாவோடு கூட என் நாளை ஆரம்பிக்கிறேன், அதே போல் அந்த நாளை முடிப்பதும் பிதாவோடு தான் முடிக்கிறேன். இந்த இரண்டுக்கும் மத்தியிலே தேவனுடைய மகா பெரிய வல்லமையை ஜனங்களுக்கு காண்பிக்கிறேன். தேவனோடு கூட உன் நாளை நீ ஆரம்பி, தேவனோடு தான் உன் நாளையும் நீ முடிக்க வேண்டும். மத்தியிலே தேவன் உன்னுடைய வாழ்க்கை கொண்டு எத்தனை அற்புதங்களை செய்கிறாரோ, உன்னுடைய குடும்பத்தின் மூலமாக எவ்விதத்திலே தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறாரோ, நீ செய்கிற ஊழியத்தின் மூலமாக எத்தனை ஆத்துமாக்களை அவருடைய ரட்சிப்புக்குள் வழிநடத்துகிறாரோ, நீ செய்கிற உன்னுடைய எல்லா முயற்சிகளையும் எப்படியெல்லாம் தேவன் நிறைவேற்றப் போகிறாரோ, இவையில் கண்ணார காண வேண்டும் என்று விரும்புகிறாய் என்றால் சபையே அதிகாலமே நீ எழு, இருட்டோடு விடியற்காலமே எழு. எழுந்து முதன் முதலாவதாக தேவனிடத்திலே ஜெபம் பண்ணு. தேவனோடு கூட நாளை ஆரம்பி, தேவனோடு கூட நாளை முடி. மத்தியிலே வெற்றிகளை சாதித்துக்கொள். தேவனுக்கு மகிமையை தரக்கூடிய வாழ்க்கையை நீ வாழ பழகிக்கொள். சரி என்கிறவர்கள் இருக்கிற இடத்தில் உள்ளபடியே முழங்கால் படியிடுகிறீர்களா? மகா பரிசுத்தம் நிறைந்த இளன்பின் பரலோக பிதாவே, அப்பா, உம்மை காட்டிலும் இந்த உலகத்தில் எதுவுமே கூட உயர்வதற்கு வாய்ப்பில்லை. எவருமே கூட உம்மை காட்டிலும் உயர வாய்ப்பில்லை. ஆண்டவரே, அதிகாலமே எழுந்து யோசுவாவைப் போல வெற்றிகளை சாதிக்கிறதற்கு, மோசேயைப் போல உம்முடைய மகிமையை காண்பதற்கு, ஆபிரகாமைப் போல எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அதை நிரூபிக்கிறதற்கும், இயேசு கிறிஸ்துவைப் போல எங்கள் நாட்களை ஆண்டவரே துவக்குவதற்கு உம்முடைய கிருபை அருளி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய உள்ளத்தை அருளி செய்யுங்க ராஜா. ஒவ்வொரு நாளையும் உம்மோடுதான் ஆரம்பிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளையும் உம்மோடுதான் முடிக்க வேண்டும். எங்கள் வாழ்க்கையிலே எல்லா விஷயங்களிலும் நீர் அருள் செய்கிற வெற்றிகளை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட கிருபை அருள் செய்யுங்க ராஜா. அதே போலப்பா, நாங்கள் இன்னும் நல்ல ஆவிக்குரியவர்களாய் பரிசுத்தர்களாய் உமக்கு அங்கீகாரமாய் உம்முடைய சித்தத்தின் அடிப்படையில் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை அருள வேண்டும் என்றும், உமக்கு விரோதமான எண்ணங்களோ சிந்தைகளோ செயல்பாடுகளோ எங்களுக்குள் இருக்கவே கூடாதையா. பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.